தமிழகத்தின் கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் விசை படகுகளுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்து வரும் நிலையில் அரபிக்கடல் பகுதிகளில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் 61 நாட்கள் இன்று நள்ளிரவு முதல் தொடங்குகிறது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முதல் கேரளா உட்பட குஜராத் வரை உள்ள பகுதிகளில் உள்ள விசை படகுகள் கரை ஒதுங்கி வருகின்றன. ஆழ்கடலில் உள்ள விசைப்படகுகள் இன்று மாலைக்குள் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என மீன்வளத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மீன்களின் இனப்பெருக்க காலம் என வரையறுக்கப்பட்டு 61 நாட்கள் விசைப்படகுக்கு மீன்பிடி தடைக்காலம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தின் கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளான கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம் முதல் சென்னை வரை கடந்த ஏப்ரல் மாதம் 15 தேதி மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது. எதிர்வரும் ஜூன் 15 தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்து வருகிறது. இந்நிலையில் அரபிக்கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 1 தேதி முதல் இன்று நள்ளிரவில் இருந்து தொடங்குகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முட்டம் தேங்காய்பட்டினம் நீரோடி மற்றும் கேரளா உட்பட குஜராத் வரை உள்ள அரபிக்கடல் பகுதிகளில் உள்ள விசைப்படகுகள் அனைத்தும் கரை ஒதுக்கப்பட்டு வருகின்றன. ஜூன் 1 தேதியான இன்று நள்ளிரவில் தொடங்கும் இந்த மீன்பிடி தடைக்காலம் ஜூலை 31 தேதி வரை 61 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. குளச்சலில் உள்ள 300 விசைப்படகுகளும் கரை ஒதுக்கப்பட்டுள்ளன. ஆழ்கடலில் தங்கி மீன்பிடி தொழில் செய்யும் விசைப்படகுகள் கரை திரும்பியுள்ளன. இன்று மாலைக்குள் துறைமுகத்தில் வந்து கரை ஒதுக்கப்பட்டு விடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.